ஹரிஷ் கல்யாண் பேசுகிறேன். ராட்சசி படம் ப்ரீமியர் பார்த்துட்டு இப்போ தான் வந்தேன். அதாவது ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்மை வந்து ஒரு ஒரு ஹெட் மாஸ்டர் மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கான்செப்ட். அதுக்கு மேலே நான் நிறைய சொல்ல விரும்பலை. பட் உண்மையாகவே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோடைய ஒரு ஒரு கோடாக ஒரு ஒரு மாடல் கோடாக இந்த படத்தை வந்து பார்த்தா யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு இருக்குது. ரொம்ப என்ன சொல்லுது, ப்ரீச் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரொம்ப சுவாரஸ்யமாக தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் படத்தில் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறவங்க ஜோதிகா மேம், குட்டி குழந்தைங்க, ஒரு ஒரு கேரக்டரும் கதைக்கு தேவையான கேரக்டர்ஸாக தான் இருக்குது. எதுவுமே எக்ஸ்ட்ராவோ இல்லை ஒரு இது சொல்லணும் அது திணிக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எல்லாருமே கட்டாயம் பார்க்க வேண்டியது. எஜுகேஷன் சிஸ்டம் இந்த படத்துக்கு அப்புறம் மேபி இதை பார்த்து மாறுச்சுன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஐ திங்க் தட் வில் பி அ வெரி வெரி ஹியூஜ் பெனிஃபிட் அண்ட் ஒரு பெரிய ரிசல்ட். இந்த படத்துக்கான வெற்றி அதுதான் நான் நினைக்கிறேன். இப்போ ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபு சாருக்கும், ட்ரீம் வாரியர்ஸ் அப்புறம் டேரக்டர் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அரசு பள்ளியில் வேலை பார்க்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த படத்தை நிச்சயமாக ஒரு காணிக்கையாக்கலாம். இந்த படத்தை அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் அனைவருமே இந்த படத்தை வந்து சென்று பார்க்க வேண்டும். இது வந்து ஒரு அரசு பள்ளியில் வேலை செய்கின்ற ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு புது தெம்பை ஊட்டும். இந்த படத்திற்கு நிச்சயமாக தமிழக அரசின் விருதும் இந்திய அரசின் விருதும் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். படத்தில் வேலை செய்த அத்தனை டெக்னீஷியனுக்கும், குறிப்பாக ஜோதிகா அவர்களுக்கும், இதை இயக்கிய இயக்குநருக்கும், இதை தயாரித்த பிரபு அவர்களுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய பெருமை. இது போன்ற படங்கள் வர வேண்டும். நாம் அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் இது போன்ற படங்கள் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். நிச்சயமாக மிகச்சிறப்பாக எடுக்கப்பட்ட ஒரு படம், இந்த நேரத்தில் வர வேண்டிய படம் கரெக்டாக வந்திருக்கு. எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை இந்த குழுவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்திற்கு அரசு வந்து ஏற்கனவே வரிகிரி அதை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் அரசே தமிழக அரசே வந்து இந்த படத்தை வந்து மாணவர்களுக்கு போட்டு காட்டணும். அப்போ தான் அரசு பள்ளியுடைய உயர்வும் அரசு பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர்களின் உயர்வும் மக்களுக்கு புரியும். இதை பார்த்து நிறைய ஆசிரியர்கள், சப்போஸ் அவங்க அந்த ஆசிரிய பணியை மிகச்சரியாக செய்து கொண்டு இல்லாமல் இருந்தால் இந்த படம் அவர்களுக்கு ஒரு புது உத்வேகத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுத்து தாங்கள் எவ்வளோ ஒரு பெருமை மிகுந்த பணியில் இருக்கிறோம் அப்படின்றதை அவர்கள் உணர்வார்கள். அதையே தான் எல்லோருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் ஜோதிகா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் வந்து ஜோதிகா மேமோட பெரிய ஃபேன். அண்ட் அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ரோல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஏன்னா நிறைய எஜுகேஷன் சிஸ்டம் பற்றியும் பாலிடிக்ஸும் பேசியிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப மாஸாக இருந்தது. ஆக்சுவலி ஒரு ஃபீமேல் லீட் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பயங்கர மாஸ், யூஸ்வலாக மேல் லீட் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை இவ்வளோ ஸ்ட்ராங்கான ரோல் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. ஸோ கண்டிப்பாக அது வந்து எல்லோரும் போய் பார்க்கணும் இந்த படத்தை. இப்போ தான் ராட்சசி படத்துடைய ப்ரீமியர் முடிஞ்சுது. நாங்கள்லாம் நிறைய நாள் எங்களோட பர்சனல் ஸ்பேஸில் படம் பார்த்து இது ஒர்க் ஆகுமா அது ஒர்க் ஆகுமான்லாம் நிறையா யோசிச்சு யோசிச்சு ஒர்க் பண்ணுறோம். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது நாங்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் எல்லாம் கூட வந்து ஆடியன்ஸ் ரொம்ப நோட் பண்ணி என்ஜாய் பண்ணி கைத்தட்டி உற்சாகமாக பார்த்தாங்க. அண்ட் வந்து மொத்தமாக படம் ரொம்ப நல்லா இருக்கிறதா சொல்கிறாங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து இப்போ பொதுவாக வந்து ஒரு பெரிய படம் பெரிய விஷயம் பேசுகிறது வந்துட்டு ஐ மீன் ஒரு மேல் சென்ட்ரிக்கான படங்களில் தான் நிறைய பேசுகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸை ஒரு சோஷியல் இஷ்யூவை எடுத்து அதை அழகாக ஒரு கதையாக கோர்த்து நல்ல டைலாக்ஸோடு சேர்த்து ஒரு லேடி வந்து ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், அது வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இதோட மற்றவங்கள்ட்ட கேட்கும்போது தான் இன்னும் அது அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்தாங்க, அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இப்போவும் நான் இன்னும் காத்திருக்கேன், ஏன்னா ஆடியன்ஸ் பார்த்துட்டு அதுக்கான என்ன ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கட்டு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்ன எல்லோரும்? நான் இந்த இதான் நடக்கும்னு எனக்கு தெரியும், ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்கிறதுக்காக வந்தோம். அந்த நல்ல விஷயத்த சொல்லியிருக்கோம், அது செலிப்ரிட்டிஸ் மற்றபடி ப்ரெஸ் எல்லோரும் பார்க்கும்போது அவங்க சரியான விஷயத்தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க, அதுவே சந்தோஷம்.
இந்த ஸ்டோரிக்காக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாஃப் கிட்டலாம் டிஸ்கஷன் ஆனால் கட்டாயமா கட்டாயம் ஏன்னா இது இந்த ஸ்டோரி வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் அது ஒரு பெரிய சேஞ்ச் வேணும். இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்னமும் தேவை இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலோட தேவை இருக்குங்கிறது தான் இன்றைக்கி கரண்ட் சின்னாரியோவில் உள்ள உண்மை. ஏன்னா அதுக்கு ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் அவங்க வந்து அது என்ன ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆக்கணுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் மேலே உள்ள பார்வைங்கிறது பெருசாக மாறிடுச்சு இல்லையா. அதை வந்து இன்னும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலை அதுக்கு நிகராக மாற்ற முடியும்னு போராடுற ஒரு ராட்சசி தான் நம்ம ஹீரோயினி. அதை செஞ்சுருக்காங்க, அதை செய்கிறாங்க இந்த படத்தில். அதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்காது, அது இன்னும் இன்னமும் போய் சேரும்போது ஆடியன்ஸும் அது புரியும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.